ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சித்தூர்ல என் அம்மா வீடு வந்திருக்கோம். அப்பனா வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுதான் ஸ்விஸ் பால். இது வந்து எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணா ஜாலியா இருக்கும். ஜாலியா குதிக்கலாம் ட்ராம்போலின் மாதிரி. இப்போ நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் குழம்பு. இப்போ வாங்க என் அம்மா அம்மா கிட்டே என்ன பயிர் செய்ய போகிறோம்னு கேட்கலாம். அம்மா என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு? ஆ ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே. ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். ஓகே. சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை. ஓகே. கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி, ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு ஒருக்கு தேவையான அளவு தண்ணி. இது என்னத்துக்குமா என்ன பண்ண போகிற? இதை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறோம். அப்போனா இது வந்து ஃப்ரிஷ் ஃப்ரை, இது வந்து ஃப்ரெஷ் குழம்பு. என்ன பண்ணுற?
இதம்மா கருப்பட்டியால செய்த அதிரசம். வெல்லம் கருப்பட்டினா பனவெல்லம். பார்க்குறேன், இது நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னம்மா செய்ய போற? இது வந்து தடவி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறியா? ஆமா. இதுல வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுக்கணும். இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு லெமனு ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறீங்களா? ஆமாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக இதில் மஞ்சாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கணும். மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். டர்மரிக் பவுடர். டர்மரிக் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் தடவணும். ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ தடவ போகிறோம். நம்ம தடவுறோம். தெரிஞ்ச ஹெல்தி ஃபுட் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பப்பாயா இது டெய்லியும் சாப்பிடணும். ஏன்னா நம்மளுக்கு இதில் தான் நம்மளுக்கு நிறைய சத்தும் நிறைய ஏ விட்டமின் ஏ கூட இருக்கு. இதில் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. தாத்தா சாப்பிட்றாரு. கரைச்சிக்கின்னு
புளியில் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் தனியாத்தூள் மூணு போட்டு கலந்து மிக்சிக்கு போட்டுக்கணும். புளியோட சேர்த்து மிக்சிக்கு போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த மிக்சியில் எடுத்து போட்டோம் பாருங்கள். அது இதில் போட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் எடுத்து நல்லா போட்டு சால்ட் தேவையான சால்ட் அதுக்கப்புறம் இது வெந்தயம் கொஞ்சம் தூள் பண்ணி கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம டேஸ்டியாக சரியா.